ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது சிகரம் தமிழ் யூடியூப் சேனல். சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிடுங்க. நேய உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் வரிசையில் இன்று நாம் காண இருப்பவர் செண்பகராமன் பிள்ளை. ஆம், செண்பகராமன் பிள்ளையின் வரலாற்றை முதன் முதலில் தொகுத்து எழுதியவர் சிலம்பின் செல்வர் என்று அழைக்கப்படும் மாப்போசி, அதாவது கவிஞர் வானம்பாடி ஆவார். இந்த கவிஞர் வானம்பாடிதான் முதன் முதலாக வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு கப்பலோட்டிய தமிழன் என்ற அடைமொழியை கொடுத்தாராம். அது மட்டுமல்லாமல் வீரபாண்டிய கட்டபொம்மன் வரலாறு, செண்பகராமன் பிள்ளை வரலாறு என பல்வேறு இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களின் வரலாற்றை இந்த கவிஞர் வானம்பாடி தொகுத்து நமக்காக வழங்கினாராம். ஆம், செண்பகராமன் பிள்ளை பற்றி தெரிந்து கொள்வோமா? செண்பகராமன் பிள்ளை முதன் முதலாக இந்திய நாட்டை வணங்குவதற்காக ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை இவர்தான் முதன் முதலாக பயன்படுத்தினாராம். அது மட்டுமல்லாமல் இந்திய விடுதலைக்காக இந்திய நேஷனல் வாலண்டியர்ஸ் என்ற அமைப்பையும் நிறுவினாராம். ஆம், 1891 செப்டம்பர் திங்கள் 15 திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட பகுதியில் செண்பகராமன் பிள்ளை பிறந்தாராம். தன்னுடைய 17 வயதில் 1908 ஜெர்மனிக்கு சென்றாராம். அங்கு கெய்சர் 2 ஆட்சி செய்து கொண்டிருந்தாராம். தன்னுடைய புத்தி கூர்மையாலும் அறிவுத்திறத்தாலும் ஜெர்மனியின் படையில் இணைந்தாராம். 1914 உலகம் முழுவதும் முதலுலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்ததாம். அப்பொழுது இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷாரை விரட்டுவதற்காக ஜெர்மனி நீர்மூழ்கி கப்பல் சென்னை நோக்கி வந்ததாம். அந்த கப்பலில் தலைமை இன்ஜினியராக செண்பகராமன் பிள்ளை இருந்தாராம். அப்பொழுது சென்னையின் மீது சில குண்டுகள் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆம், தற்போதைய உயர்நீதிமன்றம் அமைந்திருக்கும் வளாகத்திலும் ஒரு குண்டு போடப்பட்டதாக கூறப்படுகிறது. பிரிட்டிஷார் சார்பில் போரிட்ட இந்திய இராணுவ வீரர்களை ஜெர்மனி இராணுவம் கைது செய்தது. அவர்களை செண்பகராமன் பிள்ளை மீட்டு அவர்களுக்காக மறுவாழ்வு கொடுத்தாராம். இவர் ஜெர்மனி இருந்த பொழுது மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோர் சென்று அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்களாம். கெய்சர் 2 இருக்கும் வரை இந்த ராமன் பிள்ளைக்கு, அதாவது செண்பகராமன் பிள்ளைக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லையாம். அவர் போன பிறகு முதலுலகப் போர் முடிவுக்கு பிறகு ஹிட்லர் பதவியேற்றாராம். ஹிட்லர் இந்தியர்களை மிகவும் இழிவாக பேசினாராம். கோபமுற்ற செண்பகராமன் பிள்ளை ஹிட்லரை அதற்காக மன்னிப்பு கேட்க வைத்தாராம். விடுவான நயவஞ்சகன் கோபம் கொண்ட ஹிட்லர் சூழ்ச்சி செய்து 1934 செண்பகராமன் பிள்ளையை கொன்றானாம். ஆம், அவர் இந்தியாவில் இல்லாவிட்டாலும் இந்திய நாட்டிற்காகவும் இந்திய நாட்டு விடுதலைக்காகவும் போராடியுள்ளார் அல்லவா? ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை முதன் முதலாக இவர்தான் பயன்படுத்தினார் என்பது நாம் கேட்கும் பொழுது எவ்வளவு வியப்பாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் இவர் விடுதலைக்காக ஏற்படுத்திய அமைப்பை பார்த்துதான் சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய இராணுவத்தை வடிவமைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். என நேயர்களே, இவரை மனதில் கொள்வோம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போமா? நன்றி.